கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உணவு பதனிடும் நிலையம் இன்று செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் குறித்த உணவு பதனிடும் நிலையம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க திறந்து வைத்தார். குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கில் பல்வேறு திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். யுத்தம் காரணமாக பெருமளவு சொத்துக்களை இழந்துள்ள இப்பகுதி மக்களின் நலன் கருதி இவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இந்நிலையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாண மக்களிற்காக எதிர்வரும் காலங்களில் 50,000 தொடக்கம் 8,00,000 வரையிலான விசேட கடன் திட்டத்தினை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் வங்கியில் பெறப்பட்ட 50,000 குறைவான கடன்களை செலுத்த முடியாதவர்களுக்கு 6 மாதங்கள் செலுத்தாது இருக்கும் வகையில் நாம் அவர்களுக்கு விசேட சலுகை வழங்கியுள்ளோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று விசேட கடன் திட்டம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்த உள்ளோம். எனவே தொழில் முயற்சியாளர்கள் திட்டங்களை வகுத்து தயாராக இருங்கள். 6% வட்டி அடிப்படையில் குறித்த கடன்கள் வழங்கப்படவுள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார்.